இந்த வீடியோல நம்ம குழந்தைங்க யூஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய குழந்தைங்க ஃபோன் டிவி பார்க்குறதுலே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ஃபபட்ஸ், ரைம்ஸ், ஸ்டோரிஸ், அனிமல் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ஃபோன் டிவிலேயே யூஸ்ஃபுல்லாக பார்ப்பாங்க. இன்னும் வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி சாங்ஸும் இருக்குது. இதை பார்த்தா குழந்தைங்களும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நெக்ஸ்ட், டிராயிங். ட்ராயிங் பண்ணும்போது அவங்க பென்சிலை கையில் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால இவங்களோட ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ட்ராயிங்னால க்ரியேட்டிவிட்டி அதிகமாகுது. ஒரு பொம்மை, பால் அப்படின்னு யோசிச்சாங்கனாலே அவங்களுக்கு அந்த ட்ராயிங் ஞாபகம் வரும். அதனால் அவங்களோட இமேஜினேஷன் லெவல் அதிகமாகுது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கற்றுக்குருவாங்க, ஷேட்ஸ், சைஸ் கற்றுக்குருவாங்க. ட்ராயிங்னால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பொறுமையும் கான்சன்ட்ரேஷன் லெவலும் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும். அதற்கப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் அதிகமாகும். நெக்ஸ்ட், ஃபுட்டு. ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு ஆக்டிவிட்டியா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் இது இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி. உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு சாப்பாடை கையில் கொடுத்து தன்னால் அவங்களாவே சாப்பிட சொல்லுங்கள். இதனால் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கிடைக்கும். அவங்க புது புது ஃபுட்ஸை டேஸ்ட் பார்ப்பாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். இந்த பாப்பிட் அமுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் தானே யோசிக்கிறீங்க? இதனால் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நிறைய கலர்ஸ் கற்றுக்குருவாங்க. இது வந்து சிலிக்கன் டைப். ஸோ உங்கள் குழந்தைங்க கையில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சேஃப்டி ப்ராடக்ட்டும் கூட. உங்கள் குழந்தைங்க கிட்ட 1, 2, 3 அப்படின்ட்டு இதை ஒரு பட்டன் மாதிரி அமுக்க சொன்னீங்க அப்படின்னா இதன் மூலியமாக அவங்க கவுண்ட் பண்ணுறது எப்படின்னு கூட கற்றுக்குருவாங்க. இதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு கை சூப்புற பழக்கம் இல்லை, நகம் கடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட அந்த பழக்கத்தை ஈஸியாக மறந்துடலாம். இது கூட அவங்க கான்சன்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட், ஷேப் ஷார்ட்டிங் டாய்ஸ். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸ், கலர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதனால் அவங்க நிறைய கலர்ஸ், நிறைய ஷேப்ஸ் கற்றுக்குருவாங்க. அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி பாக்ஸை மூடிட்டு ஒரு ஷேப்பை எடுத்து கரெக்டாக அதோட ஹோல்குள்ளே போடணும். இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து போடுறதுனால ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் அதிகமாகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒரு பசில் மாதிரி. இதை அவங்க தனியாக தான் விளையாட முடியும். இதனால் அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவலே இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஷேப்ஸ் கற்றுக்கிறது கூட மேக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் ரேக் அண்ட் ஸ்டாக் ரிங்ஸ். இதோட பிக்சரை சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுவும் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்தும். அந்த ஆக்டிவிட்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கோ அதே பெனிஃபிட்ஸ் இந்த ஆக்டிவிட்டிலையும் கிடைக்கும். நெக்ஸ்ட், ரீடிங் புக்ஸ். புக்ஸை ரீட் பண்ணுறது கூட ஒரு ஆக்டிவிட்டி தான். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் கடைகளில் கிடைக்கு. இதுலேயே ஆல்ஃபபட்ஸ், ஸ்டோரிஸ், ரைம்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு புக்லேயே இருக்குது. இந்த மாதிரி புக்கை ரீட் பண்ணுறதுனால அவங்க புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறதாங்க. அவங்களோட டைமை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதனால் அவங்களோட விஷுவல் திங்கிங், கான்சன்ட்ரேஷன் லெவலும் அதிகமாகுது. நீங்கள் பக்கத்துலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான பாண்டிங் அதிகமாகும். புக்ஸை ரீட் பண்ணுறது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, மெமரி பவர், கிரியேட்டிவிட்டி இதெல்லாமே வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது அவங்களோட ஸ்கூல் லைஃப்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் படிக்கிறது மூலமாக அவங்க நல்ல பழக்கங்களை கற்றுக்குருவாங்க. அவங்க வந்து எதனாலும் கவனித்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிப்பாங்க. அவங்களோட நாலேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் அவங்களோட கான்வர்சேஷனுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்லீப்பிங். தூங்குறது ஒரு ஆக்டிவிட்டியானு நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி. ஒரு குழந்தை தூங்கி எழுந்திரிச்சா தான் அவங்களோட மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களால புது புது விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கிற முடியும். தூங்கி எழுந்திரிக்கும் போது தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஃபோக்கஸாகவும் இருக்க முடியும். ஒரு குழந்தை சராசரி 10 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரை தூங்கணும்.
இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்களோட டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கும் இது மறக்காது, இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.